இந்த பதிவை பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே அமையறதில்லைங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதே பிரச்சனை அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு என்ன செய்யறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நிற்போம். ஐயோ, நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், கெட்டவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான குழப்பமான மனநிலையில் நமக்கு கடவுளை தவிர வேற யாரும் நம்மளை ஆறுதல் படுத்த முடியாது. வெறும் வார்த்தைகளை சொல்லி நம்மளால் மற்றவர்கள் ஆறுதல் சொன்னாலும் நம்ம மனசை அதை ஏற்றுக்காது. இறை நம்பிக்கை ஒன்று தான் ஒவ்வொரு முறையும் தோண்டு போன மனுஷனை அதிலிருந்து நம்மளை மேலே கொண்டு வரும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிம்பாங்க. நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கையில் இருக்கிற கயிற்ற கூட வச்சு பெரிய மலையை கூட அசைச்சிடலாம். நம்பிக்கையோட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் அடைத்து விடலாம். சில சமயங்களில் கிரக சூழ்நிலைகள்லாம் சரியாக இல்லாமல் இருக்கும். எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் ஏழரை தசை பாதிப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் தவிர எல்லாத்தையுமே அந்த சனி பகவான் ஆட்டி வச்சிருக்கிறாரு. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி இருக்கிறப்ப நம்ம சில பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர முடியாது. அதே அந்த கொஞ்ச நாள் கழித்து அந்த கிரக நிலைகள்லாம் சரியாக வர்றப்ப நமக்கு வந்து உழைப்பையும் போடுறப்ப நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த மாதிரி பரிகாரங்களை நம்ம செய்யும்போது அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு சில தாந்திரீக பரிகாரங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு ரூபாய் பரிகாரம். இதை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு இந்த ஆன்மீக பதிவில் பார்க்கலாம். இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணாலும் செய்யலாம். ஒரு மஞ்சள் துணி, புது துணியாக எடுத்துக்குங்க. அந்த மஞ்சள் துணியை நல்லா விரித்து அதில் வந்து விரலி மஞ்சள் வைங்க. ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று வைங்க. இதில் துளசி இதையும் கொஞ்சம் வைங்க. இதை மூணையும் கட்டி அதை ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. இந்த முடிச்சை உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் பாதங்களில் வச்சிடுங்க. அது வச்சுப்பட்டு உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்தையும் கடவுள் முன்னாடி வச்சு மனதார வேண்டிக்குங்க. இதை எப்போ வேண்டணும்னா பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்யும்போது இந்த முடிச்சை எடுத்துட்டு சுத்தம் செஞ்சப்புறம் அங்கேயே வச்சிடுங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் இந்த பிரபஞ்சமானது நம்ம கேட்கறத கொடுக்கக்கூடிய சக்தி. முதல்ல கொஞ்சம் எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்திருச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தானாக முழிப்பு வந்துடும். எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுனா போதும், முகம் கழுவிக்கிட்டு தினமும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு பெருமாள்கிட்ட வேண்டுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் குளித்து முடித்து இது பண்ணப்புறம் அந்த பூஜை செய்யும்போது அப்போ வந்து அதுக்கு வந்து அந்த முடிச்சுக்கு வந்து சாம்பிராணி சூடம் காட்டுவது இதெல்லாம் செய்யுங்க. உங்களோட கடன் சுமை இறங்கும் வரை அந்த பூஜை அறையிலேயே அந்த முடிச்சு இருக்கட்டும். தினமும் காலையில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பெருமாளுக்கு சூடம் காட்டுறப்ப என்னோட கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னு அப்பையும் வேண்டிக்குங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அதே போல் தினமும் வேண்டி பாருங்க. இப்படி நீங்கள் வேண்டும்போது உங்களுடைய கடன் படிப்படியாக குறையறதுக்கு பெருமாள் வந்து ஏதாவது ஒரு வழி வகுத்து தருவார். எப்போ உங்களோட கடன் பிரச்சனையெல்லாம் தீருதோ அப்போ போய் அந்த முடிச்ச போய் பெருமாள் கோவில் உண்டியலில் போய் போட்டுடுங்க. முடிஞ்ச அளவு திருப்பதி கோயிலில் போய் இந்த முடிச்ச செலுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதை செய்து பாருங்கள், கடன் பிரச்சனை தீரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.